வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கலைஞர் மறைந்து இன்றைக்கு 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த நேரத்தில் அவருடைய கதையை எப்படி பார்ப்பது, அவருடைய வரலாறு என்பது என்ன என்பதை பற்றி பலரும் பலவிதமாக அவருக்கு புகழ் வணக்கம் செய்கிறவர்கள், அஞ்சலி செய்கிறவர்கள், கட்சிக்காரர்கள், மற்றவர்கள், விமர்சகர்கள் எல்லோருமே அவருடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டால் கருணாநிதியின் கதை என்பது இந்திய ஜனநாயகத்தின் கதை என்று சொல்லுவேன். அறிஞர் அண்ணா ஒருமுறை சொன்னார், இந்தியா என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு பரிசோதனை கூடமாக இருக்கிறது. இவ்வளவு வித்தியாசமான மக்களை, இவ்வளவு வித்தியாசமான மொழி பேசுகிறவர்களை ஜனநாயகம் என்கிற கருத்தாக்கத்தை கொண்டு ஆட்சி செய்ய முடியுமா, ஆள முடியுமா என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பரிசோதனை என்று சொல்லுவார். எனவே உலகெங்குமே இந்திய ஜனநாயகத்தை எப்போதுமே கூர்ந்து அந்த மக்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வளவு வித்தியாசமான மக்கள், இவ்வளவு வித்தியாசமான மொழி பேசுகிறவர்களை ஜனநாயகம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தால் இணைத்து அவர்களை ஆள முடியுமா என்பது தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றாசிரியர் ராமச்சந்திர குகா என்ன சொல்லுவார் என்றால், அந்த வகையில் பார்த்தால் கடந்த 70 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது, ஆனால் கடந்த 6 ஆண்டுகளை தவிர இந்த 6 ஆண்டுகளில் ஜனநாயகம் என்பதை பெரும்பான்மை வாதம் என்று திசை திருப்புவதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி ஆட்சியாளர்களால், ஆளுகிறவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை பற்றி கவலை தெரிவிக்கிற ராமச்சந்திர குகா, ஆனால் இந்திய ஜனநாயகத்தின் கதை என்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிறது, ஒரு நம்பிக்கை கதையாகத்தான் இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தாங்கள் விரும்பியவர்களை தேர்வு செய்யக்கூடிய, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய, எந்த விதமான பாகுபாடுமின்றி நடத்தக்கூடிய ஒரு முறை, ஒரு ஜனநாயக முறை, ஒரு தேர்தல் ஜனநாயக முறை நம்மிடம் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி என்று ராமச்சந்திர குகா சொல்லுவார். இந்த தேர்தல் ஜனநாயகத்தை மக்களுக்கானதாக மாற்றுவதற்காக நடந்த மிகப்பெரிய முயற்சிகளில் தமிழ்நாட்டில் அதற்காக உழைத்த ஆளுமைகளில் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞருடைய பங்கு என்பது மகத்தானதாக இருக்கிறது. அதை யாருமே குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. இன்றைய காலத்தில் நிறைய அவதூறு பிரச்சாரங்கள், நிறைய பொய் பிரச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய வரலாறு, அல்லது நீதி கட்சியுடைய பங்களிப்பு, அதனுடைய வரலாறு என்பதை பற்றி ஏகப்பட்ட அவதூறுகள், பொய் பரப்புரைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைய தலைமுறை, பாதிக்கு மேல் இளைய தலைமுறையாக இதன் வரலாறு என்ன என்பதை அறிவதற்கு வாய்ப்பில்லாத மக்களாக ஏராளம் பேர் இன்றைக்கு இணையத்தில் உலாவிருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஏன் கருணாநிதியின் கதை என்பது ஜனநாயகத்தின் கதை என்று சொல்கிறேன் என்றால், ஒரு விஷன், ஒரு சமூக நீதி பார்வை, இந்த பார்வை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் ஒரு முதலமைச்சர் என்கிற பதவிக்கு உயர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை கதை அவர். அதற்கு என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்கள் நிறம் முக்கியமல்ல, உங்கள் சமூகம் என்ன என்பது முக்கியமல்ல, ஆனால் உங்களுக்கு கடும் உழைப்பு இருக்க வேண்டும், உங்களுடைய பார்வையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்கிற ஒரு வெற்றி கதை தான் அவருடைய கதை. ஒரு உங்களுடைய திறமை என்பது என்ன, உங்களுடைய ஆளுமை என்பது என்ன, அது மட்டுமே, உங்களுடைய செயல் மட்டுமே, உங்களுடைய பின்புலம் அல்ல, உங்களுடைய செயல் மட்டுமே உங்கள் வரலாற்றை தீர்மானிக்கும் என்கிற நம்பிக்கை கதை தான் கலைஞர் கருணாநிதியின் கதை என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அறிஞர் அண்ணாவே பல இடங்களில் அவருடைய தன் வரலாறை, அவர் பரிமளம் அவர்கள் தொகுத்த வரலாற்றில் சொல்லுவார், பல நேரங்களில் இவ்வளவு பெரிய பொறுப்பா என்று நான் சோர்ந்து விடுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். இவ்வளவு பெரிய பொறுப்பை மக்கள் ஏனென்றால் ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமையேற்று முதலமைச்சராக வேண்டும் என்று ஒருவர் தனியாக சிந்தித்தால் உண்மையாக பிரமிப்பு தான் இருக்கும், மிரண்டு தான். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நாம் பூர்த்தி செய்ய முடியுமா, அவர்கள் கேட்கிறதையெல்லாம் நாம் கொடுத்து விட முடியுமா என்கிற ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும்.
அதுவும் இன்றைக்கு காலத்தில் அது பிரமிப்பு அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் மத்திய அரசு ஒத்துழைக்குமா, மத்திய அரசு இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவம் என்பதை நம்புகிறதா நம்பவில்லையா, அவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறவர் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரித்து பேசினார், ஆனால் இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறார். இன்னும் 4 ஆண்டுகள் என்பவை அவருடைய ஆட்சி காலமாக இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை எடுப்பது என்பது எவ்வளவு பிரமிப்பான விஷயம், எவ்வளவு சவாலான விஷயம் என்றுதான் தோன்றும். அண்ணா அப்போதெல்லாம் அவர் மிக அழகாக சொல்லுவார், நான் மட்டும் இல்லை, இதை ஒரு இயக்கம் முன்னெடுத்து போகிறது. எப்போதுமே அரசியல் என்பது அது அமைப்பாக ஆர்கனைசேஷன் என்பது ஒன்று, இன்னொன்று அதில் மிக முக்கியமானது அந்த பொருளாதார பலத்தை திரட்டுவது என்பது. கலைஞருடைய ஒரு மிகப்பெரிய பலம் அதுவாகத்தான் இருந்தது. முதலில் அவர் அண்ணாவிடம் நான் 10 லட்சம் ரூபாயை திரட்டி தருகிறேன் என்று ஒரு தேர்தல் நிதியாக திரட்டி தருகிறேன் என்று சொன்னபோது அவர் 11 லட்சத்தை திரட்டி கொடுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக. அப்போது அண்ணா வியந்து போகிறார், மெய் சிலிர்த்து போகிறார், என்ன இவர் சொன்னதை விட அதிகமாக செய்கிறார் என்று. அந்த செயல்தான் அவரை தீர்மானித்தது என்பதில், அதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நடத்தி காட்டுவோம், நடத்தி காட்ட முடியும், செய்து காட்ட முடியும் என்கிற அந்த அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை தான் கலைஞர் என்கிற ஆளுமையை உருவாக்கியது. அவருடைய கதையை பலவிதமாக பலரும் சொல்லுவார்கள். அவர் பிறகு எங்கே, குறிப்பாக கேரவன் பத்திரிகை, அவருடைய அவரை பற்றிய ஆங்கில ஆவணங்களில் மிக முக்கியமான ஆவணம் என்பது கேரவன் பத்திரிகை 2011 எழுதிய சன்செட் புலிவார்டு, அதாவது ஒரு தேயும் சூரியன் என்கிற மாதிரியான ஒரு கதையை அவரை பற்றி எழுதியிருப்பார்கள். அதில் அவருடைய அரசியல் வாழ்வு பற்றிய, அவருடைய கடைசி காலம் பற்றிய மிக கடுமையான விமர்சனங்கள் இன்றளவுக்கும் மக்கள் மனதில் மறையாமல் இருக்கின்றன என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர் ஏன் ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை கதையாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் எல்லா ஆளுமைகளிலுமே நீங்கள் ஒரு எதிர்மறையான ஒரு பக்கம் ஒரு இருக்கலாம், ஒரு சின்ன எந்த ஆளுமையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆக்கப்பூர்வமான ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு எதிர்மறையான பக்கம் இருக்கும். ஆனால் அந்த எதிர்மறையான பக்கத்தை மட்டும் பூதாகரப்படுத்தி அதுதான் அவர் என்று அவரை சுருக்குவது என்பது வரலாற்றுக்கு நாம் நேர்மையாக இல்லை என்று ஆகிவிடும். அதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் வரலாற்றுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பது என்பது அதனை அத்தனை எத்தனை வண்ணங்களோடு அவர் வாழ்ந்தாரோ அத்தனை வண்ணங்களோடு அதை பார்ப்பது. ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக, ஒரு ஆளுமையாக இந்திய எதிர்ப்பில் உறுதியாக இருந்தாரா? இந்திய எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார். அதில் என்ன சமரசம் செய்தார்? இந்திய எதிர்ப்பில் உறுதியாகத்தான் இருந்தார். இப்போது இது எல்லா ஆளுமைகளுக்கும் இது நடக்கும். குறிப்பாக எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி எம்எஸ்எஸ் பாண்டியன் அவர்கள் எழுதிய அந்த நூலைத்தான் பிம்பச்சிறை என்று தமிழிலும் இன்றைக்கு மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள், இமேஜ் டிராப். ஆனால் எம்எஸ்எஸ் பாண்டியன் மிகப்பெரிய அறிஞர், அவர் மறைவு காலத்தில் அவருடைய பார்வை எம்ஜிஆரை பற்றி மாறியிருந்தது. ஆனால் அவருடைய நூலை இன்றைக்கு படிக்கிறவர்களும் எம்ஜிஆர் பற்றிய அந்த பழைய ஒற்றை பரிமாண சித்திரத்தையே அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதுதான் வரலாற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவணம் என்பது உருவாகி அந்த ஆவணம் அப்டேட் செய்யப்படவில்லை என்றால், ஒரு ஆவணம் உருவாக்கப்பட்டு அதன் எல்லா பக்கங்களும் அதில் அலசி ஆராயப்படாவிட்டால் ஒரு ஆளுமை குறுக்கப்படுவதும் சுருக்கப்படுவதும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் போவதும் என்கிற மிகப்பெரிய ஆபத்து வரலாற்றில் இருக்கிறது. சமூக நீதிக்காக என்றைக்கும் உறுதியாக இருந்தாரா கலைஞர் என்றால் உறுதியாக இருந்தார் என்பதில் யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் 2000களுக்கு பிறகு, குறிப்பாக 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு சரிவு என்பது, எப்படி அந்த சரிவு நடந்தது, ஒரு தனி மனித வாழ்வில் ஒரு அரசியல் வாழ்வில் அந்த சரிவு எப்படி நடந்தது என்பது ஏராளமான ஆவணங்கள், ஏராளமான பரப்புரைகள் அதை சுற்றிலும் இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவருடைய 95 வருட கால அந்த வாழ்வை நீங்கள் அலசி பார்க்கும்போது நீங்கள் அவர் தமிழுக்கு செய்தது, தமிழ் சமூகத்துக்கு செய்தது என்ன என்று நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களானால், அவர் சமூக நீதிக்காக ஒரு உயர்ந்த குரலாக, ஓங்கி ஒலித்த குரலாக என்றென்றைக்கும் தனது வாழ்வில் ஒரு அர்ப்பணிப்போடு இருந்தார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. தமிழ் பணி என்பதை மறுத்துவிட முடியாது. அவருடைய கடும் உழைப்பு என்பதை மறுத்துவிட முடியாது. தலைமை பண்பு என்பதை மறுத்துவிட முடியாது.
அதிலிருந்து இன்றைக்கு ஆளுமைகள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கின்றன. உதாரணத்துக்கு அவருடைய காலத்தில் திட்ட கமிஷனுடைய தலைவராக இருந்த நாகநாதன் அவர்களுடைய மகனார் எழிலன் நாகநாதன் மருத்துவராக இருக்கிறார். அவர் சொல்லுவார், கடைசி காலத்தில் கலைஞருக்கு வைத்தியம் பார்த்தவர், அவர் சொல்லுவார், இந்த திராவிட இயக்கங்களின் சமூக நீதி பங்களிப்பு என்பது இன்றைக்கு எல்லோருக்குமே தெரிகிறது, ஆனால் அவர்களுடைய அந்த அமைப்பாக்கம் என்பதும் அந்த பொருளாதார பலத்தை, ஒரு பொருளாதார சூழலை, சமூக ஆதரவு சூழலை உருவாக்கக்கூடிய அந்த ப்ளூ பிரிண்ட் என்பது எழுதப்படாத ஒன்றாக, வரலாறாக பதியப்படாத ஒன்றாக இருக்கிறது. எல்லாமே இருக்கக்கூடிய பகுதி, எல்லா பதிவுகளுமே ஒரு புகழாரமாக இருக்கும். அவருடைய பங்களிப்பு ஒரு குரோனாலஜி என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அதை பற்றி எப்படி இதை அவர்கள் சாதித்தார்கள், அதனுடைய நுட்பம் என்ன? இப்போது அறிஞர் அண்ணா தேர்தல் அரசியல் என்கிற தேர்வுக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தேர்வுக்கு வந்த பிறகு எங்கிருந்து எடுக்கிறார்? திருமூலரிடமிருந்து அவர் எடுக்கிறார். நமது தமிழ் மரபிலிருந்து, தமிழ் பண்பாட்டு மரபிலிருந்து அழகான ஒரு விஷயத்தை எடுக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு இடத்துக்கு அவர் வருகிறார். எனவே அந்த இடத்தில் இந்த சித்தர் மரபு என்பதை அவர் எடுக்கிறார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அவர் எடுப்பதோ, அல்லது தெய்வ நம்பிக்கை பற்றி அவருடைய பதிவுகளோ, எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு ஜனரஞ்சகமான அரசியலுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளூ பிரிண்ட் அவருடைய தன் வரலாறிலிருந்தே நமக்கு விரியக்கூடியதாக, புரியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அவருக்கு மிகப்பெரிய மிக பழமையான ஜனநாயகமான அமெரிக்காவை பற்றிய மிகப்பெரிய புரிதல் அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது. அந்த அறிதலை தான், அந்த புரிதலை தான் அவர் கலைஞருக்கு அவர் கையளிக்கிறார். வரலாற்று ரீதியாக அவர் கையளித்தார் என்று சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜனநாயகம், அங்கு மக்கள் நம்மளவுக்கு எண்ணிக்கையில் இல்லை என்றாலும் கூட, அங்கு ஒரு ஒரு ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஒரு பரிசோதனையாக 1776 சுதந்திர பிரகடனத்திலிருந்தே அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து, அதில் ஒரு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி சில நேரங்களில் இணைந்து செயல்பட வேண்டும், எப்படி தங்களுடைய வாத பிரதிவாதங்களை மக்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு டெம்ப்ளேட் அல்லது ஒரு செயல்பாட்டு வடிவம் என்பது ஏற்கனவே பல நூறு ஆண்டுகளாக பயிற்சியில் இருந்து கொண்டிருக்கிறது, பரிசோதனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல விளைவுகளை, நல்ல முடிவுகளை கொடுத்திருக்கிறது. அந்த ஜனநாயகத்திலிருந்து சில விஷயங்களை நகல் செய்யலாம், பிரதி செய்யலாம் என்பது அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்களில் இருந்தே நமக்கு கிடைக்கிறது. எனவே அதை இங்குள்ள தமிழ் சூழலுக்கு, தமிழ் சமூக சூழலுக்கு எப்படி ஒரு கதைகள் ஆக்குவது என்பதில் கலைஞர் அந்த கதை சொல்வதில் கைதேர்ந்திருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு கதை சொல்லியாக இருந்தார். அது சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களிலும் அவருக்கு அவருடைய அறிவு தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கான, அவருடைய அறிவின் உச்சத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் அன்றைக்கு அவர் உருவாக்கினார், மெல்ல மெல்ல உருவாக்கினார். ஆட்சி அதிகாரம் அண்ணா அவர்களுடைய கடும் உழைப்பினாலும், அவருடைய மிகப்பெரிய ஒரு சமூக நீதி பார்வையினாலும் அது கிடைத்து, அது தனக்கு கையளிக்கப்பட்ட போது அதை மிக பக்குவமாக எடுத்து கொண்டு சென்றார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத ஒரு நிலையிலும் தனது தொடர் செயல்பாடு காரணமாக, கடின உழைப்பு காரணமாக மீண்டும் ஆட்சியில் வந்து அமர்ந்து தன்னை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சாமானிய காரியம் அல்ல. நமது ஜனநாயகத்தை சரியாக புரிந்து கொண்டால் தான் இந்த டெமோக்ரஸி என்பதை எப்படி நமக்கானதாக்குவது, எப்படி மக்களுக்கானதாக்குவது என்பது பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் இல்லாமல் இதை செய்யவே முடியாது. இது வெறுமனே தலைமை பண்பு பற்றியதல்ல, வெறுமனே ஆளுமை பண்பு பற்றியதல்ல. ஒரு நம்முடைய சிஸ்டம் என்னவாக இருக்கிறது, இந்த சிஸ்டத்தை மக்களுக்கானதாக, சமூக நீதிக்கானதாக மாற்றுவது எப்படி என்கிற ஒரு நுண்ணறிவு, அதில் பகுத்தறிவு, மெய்யறிவு, இவை எல்லாமே சேர்ந்துதான் இந்த விஷயம் நடக்கிறது. ஏன் அந்த 3 அறிவை நான் இங்கு முன்வைக்கிறேன் என்றால், மெய்யறிவு என்பது கேட்கிறார்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள, கடவுளை நான், கடவுள் மிகப்பெரியவர், கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம், அதை நோக்கி நான் செயல்பட வேண்டும். அது மெய்யறிவில் இருந்து வருகிறது. பகுத்தறிவுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்களை நீங்கள் சொல்லலாம். நுண்ணறிவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். இது ஒரு
நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் இதை அடிக்கடி நினைவு கூறுவார்கள். பிரபாகரன் இறந்து விட்டதாக 2009 செய்தி வந்தபோது பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்பார்கள், பிரபாகரன் இறந்து விட்டதாக சொல்கிறார்களே, போராளிக்கு மரணமே இல்லை, சாவே இல்லை என்று பதில் சொல்லிவிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்வார். அவர் மீது என்ன விமர்சனம் இருந்தாலும் அந்த இனத்துக்காக அவர் என்ன செய்தார், இனத்துக்காக என்ன பங்களிப்பு செய்தார் என்பதை எல்லோருமே மீள்பார்வை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஏராளம் பேர் அந்த காலகட்டத்தில், 2009 காலகட்டத்தில் முழுக்க அவருடைய பங்களிப்பையே மறுதளிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது நிராகரிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மொழியை, ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் உருவாக்கிய, இதை விவேகானந்தர் மிக அழகாக சொல்லுவார், நான் என்பது அறிவாளுமை, அறிவின் உச்சம் என்பதாக என்னை நான் புரிந்து கொண்டால் எனக்கு பிறகு என்ன என்பது, நான் ஒரு இயக்கத்தை விட்டு செல்கிறேன், ஆர்கனைசேஷனை விட்டு செல்கிறேன், அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த விஷனை அச்சீவ் பண்ணும். அதில் யார் வேண்டுமானாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்கும், உள்ளே வரலாம், வந்து அவர்கள் என்னுடைய கனவை அவர்கள் நனவாக்குவார்கள் என்று விவேகானந்தர் சொல்லுவார். அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் கலைஞரும் செய்தார். அமைப்பு ஆலமரம் போல வளர்த்து விட்டு செல்லுவேன், அதில் எல்லோரும் பங்கெடுத்து ஜனநாயகத்தை அவர்கள் வாழ வைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷனரியாக அவர் இருந்தார் என்பதை யாராவது மறக்க முடியுமா? அதில் இன்றைக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன, அது வாரிசு அரசியலாக அது சுருங்கி விடுமா, முடிந்து விடுமா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் வரலாறு பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும், அதில் மக்கள் அதில் முடிவெடுப்பார்கள். மக்கள் சில முடிவுகளுக்கு அந்த இயக்கத்தை நிர்பந்திப்பார்கள் அல்லது சில முடிவுகளுக்கு அந்த இயக்கத்தை இட்டு செல்வார்கள். அதில் அது இரண்டாம் பட்சமான விஷயம், அது காலப்போக்கில் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இந்தியாவுடைய ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம் ஏராளமான மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனநாயகம் என்பது பெரும்பான்மைவாதமாக சுருங்கி விடுமா, ஜனநாயகம் என்பது எல்லோருக்குமானது தானே, அதுதானே அதனுடைய தத்துவம், அதனுடைய அடிப்படை, அது உண்மைதான். ஜனநாயகம் என்பது எல்லோருக்குமானது, எல்லோருக்குமானது என்பது அதுவாக, ஜனநாயகம் என்பது ஒரு டூல் இல்லை, ஒரு ஒரு வெறும் கருவி அல்ல, அது வந்து தானியங்கி அல்ல. ஜனநாயகம் என்பது மக்களால் இயக்கப்படுவது, அதற்கான செயல்பாட்டை நீங்களும் நானும் தான் செய்ய வேண்டும். எனவே ஆனால் அதை செய்வதற்கு அமைப்பு என்பது தேவை, அமைப்பாக்கம் என்பது, அணி திரட்டல் என்பது தேவை. அதற்கான மிகப்பெரிய ஒரு மாபெரும் வரலாற்று உதாரணமாக, முன்னுதாரணமாக அவர் இருந்தார் என்பதை யாருமே மறக்க முடியாது. தவறுகள் மனித இயல்பு, அந்த தவறுகளை தாண்டி ஒரு மனிதரை, ஒரு ஆளுமையை, அவருடைய வரலாற்று பங்களிப்பை, சமூக பங்களிப்பை, பொருளாதார பங்களிப்பை, ஒரு இயக்க பங்களிப்பை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. அந்த கண்கள் தான் மருத்துவர் எழிலல் நாகநாதன் சொல்வது போல அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய விஷனையும் சமூக நீதியையும் தொடர்ந்து கையளிப்பதற்கான ஒரு சூத்திரமாக, ஒரு பாதையாக அது அமையும் என்பதில் நமக்கு சந்தேகம் இருக்க முடியாது. வரலாற்றாளர் ராமச்சந்திர குஹா சொல்வது போல இந்த ஜனநாயகம் என்பது ஏற்கனவே மக்களுக்காக வேலை செய்திருக்கிறது, அதை மீண்டும் மக்களுக்காக தொடர்ந்து வேலை செய்ய வைப்பது என்பது நம் கையில், மக்கள் கையில் இருக்கிறது, ஆளுமைகளின் கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பொது வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய இளம் ஆளுமைகளை, இளம் தலைமைகளை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய பொறுப்பு என்பது நம் முன்னால் முன்னப்போதை விடவும் மிகப்பெரிய அளவுக்கு, சவாலான அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே ஜனநாயகம் என்பது ஒரு பொம்மை அல்ல, அது 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 தானியங்கி பொம்மை அல்ல, அது தானாகவே செயல்பட்டுவிடும் என்று நாம் வாழவிருக்க முடியாது, நாம் தான் அதை செயல்பட வைக்க வேண்டும். இன்றைக்கு ஜனநாயகம் இந்த நிலைமைக்கு ஒட்டுமொத்த இந்திய கண்டத்தில், துணை கண்டத்தில் வந்திருக்கிறது என்றால் அதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தான் காரணமாக இருக்கிறோம். அதை சீர் செய்வதும் சரி செய்வதும் என்பது நம் கையில் தான் இருக்கிறது என்கிற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு ஆளுமையாக, பெரும் தலைவராக கலைஞர் இருக்கிறார் என்பதை யாரும், அவருடைய வரலாற்று பாத்திரத்தை மறுத்துவிட முடியாது. தொடர்ந்து இப்போதுடன் இணைந்திருங்கள், உண்மையுடன் பிணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.